போயிருந்தாங்க. ஸோ இது தமிழகம் பண்ணதே அனுப்புகிறேன், தயவுசெய்து கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த அந்த மனிதர். அவர் ஹூமா நகரத்தில் வந்து துணிக்கடை வச்சுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இங்கே வந்து இப்போ கொரோனா அடியே ஒழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேச்சு உரை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு, ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பாரத் வாசியோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்களே, நானும் பாரதத்தில் வசித்தவன் தான், இங்கே வந்து நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கி கொரோனாவே இல்லை. அங்கே வந்து சைனாவில் அந்த ஹூவான் மாவட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு கொரோனா நோயில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கவலைப்படலை. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்க, சிம்பிள் மெடிசன். ஸோ அதை நான் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறது. என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இந்த அட்டைப்பூச்சி நம்ம காலை ஒட்டிடுச்சு அப்படின்னா அதை நம்ம இழுத்தோம் ரப்பர் பேண்ட் மாதிரி ஜவ்வும் முட்டை மாதிரி வரும். ஆனால் அந்த சோடியம் குளோரைட் உப்பு எடுத்து போட்டோன்னே டக்குன்னு விட்டுரும். அதே மாதிரி தான் நிறையா க்ரீப்பர்ஸ் இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா, அதை வந்து இந்த ஷக்கர் க்ரீப்பர் கிரியேச்சர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த க்ரோனாவும் அதோடய தலையில் குழுப்புக்கு மேலே இருக்க அந்த க்ரோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து அது ஷக்கர் டைப்பில் தான் இருக்குது. இந்த பல்லி உடும்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷக்கிங் டைப் பவரில் தான் இருக்குது. இப்போ அந்த பொடியை நம்ம தளர்க்கணும், அதுக்கு தான் நம்ம சோப்பு போட்டு கையை கழுவணும். ஏன் அப்படின்னா, சோப்போட மூலக்கூறில் இருக்கக்கூடிய அந்த வாளானது அதை டிஷ்யூ அதை அடித்து உடைக்குது. ஸோ கொரோனா வந்து இறந்து போயிடுது. சோப்பு மூலக்கூறை வச்சு நல்லா இது பண்ணுறோம். சரி, கொரோனா என்கிட்ட கையில் இருக்குது தெரியல. ஆனால் இப்போ என்ன போச்சு, நான் பழபடியும் வாயிலையோ மூக்கில் வச்சுட்டு உள்ளே போயிடுச்சு. இப்போ அதுக்கு என் தொண்டையில் இருக்குது. இப்போ சுடுதண்ணி குடிங்க, கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, தொண்டையில் இருக்க அந்த சூடு போட்டு உள்ளே அந்த தன்னோட கிரீப்பை வந்து விட்டுரும். விட்டுருச்சுன்னா அது வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ மோஷனில் அது அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி அது நுரையீரலுக்குள்ளே போச்சுன்னா அப்போ டெத்து தானா? வளர்ந்த நாடுகள் இத்தாலி ஜெர்மன் அப்புறம் அமெரிக்காலாம் மருந்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் தேடி அலையிறோம். இப்போ சித்தா மருத்துவத்துக்கு நேற்று தான் இது போட்டிருக்காங்க மீம்ஸ், கஷாயம் குடிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். அதை விட நம்ம வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் இல்லை அஞ்சாம் தேதி வரைக்கும் இதில் நம்ம இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் கவனித்த விஷயத்தை இந்தியில் சூப்பராக சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன் நான் என்னென்னா, நீராவி மூச்சு இழுத்தல். அந்த காலத்தில் சளி காய்ச்சல் பிடிச்சின்னா வீட்டில் இந்த நொச்சி இலை செங்கல் அதெல்லாம் போட்டு ஈவன் விக்ஸை எடுத்து போட்டுட்டு போர்வையை பற்றி உள்ள மூச்சு இழுப்பணும். நம்ம அப்போ என்ன ஆகும், நுரையீரல் வந்து செட்டாயிரம் மண்டையில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் அதெல்லாம் வெளியேறி எல்லாம் சரியாயிருது இல்லையா. அதே மெத்தடு தான், ஆனால் இதில் வெறும் பாவ் பாவ் மீன்ஸ் வெறும் நீராவியை மட்டும் மூச்சில் எடுத்தால் போதும், தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கொரோனாவும் கீழே விழுந்துடும், நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கொரோனாவும் சேதம் அடைஞ்சிரும். சைனாக்காரர் இதை கண்டுபிடிச்சிட்டு வெளியில் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு ஒரு கொரோனா நோயாளி இருக்கிறதா.